சார் ஒரு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன், இல்லைன்னா கிடையாது. எப்போ மேம் சடனாக அவுட் ஆஃப் த ப்ளூ ஷி கால்டு மீ, ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் வாங்கிட்டாங்க, அப்புறம் கால் பண்ணாங்க. அப்போ இந்த படமா அப்படின்னு வெரி, எனக்கு இந்த படம் பற்றி தெரியும். ஐ மீன் லால் சாம் இன்னும் ரஜினி சார் காம்பினேஷன், விஷ்ணு விஷால், விக்ராந்த், ஓ இவங்க காம்பினேஷன் ஒரு நல்ல கேரக்டர் போல இருக்கு. ஓகே மேம், ஓகே ஓகே சூப்பர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நோ இஷ்யூஸ். எல்லாம் பேசி முடிச்சு லாஸ்ட் வேர்டு வந்து மேம் நீங்கள் அப்பாவுக்கு பேரா நாங்க. ஆ சரிங்க மேம்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க மேம் அப்படின்னு, அப்பாவுக்கு பேரா? ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு புரியல அவங்க சொல்ல போகும்போது. இட் இஸ் லைக் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் அப்படி ஒரு லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் கிரேட் திங். அண்ட் எனக்கு வந்து சினிமான்றது மொத்தம் கம்ப்ளீஷன், அதோட பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக பண்ண மாதிரி. ஏன்னா நான் வந்து சிவாஜி சார் கூட பண்ணியிருக்கேன், கமல் சார் கூட பண்ணியிருக்கேன், கார்த்திக் பிரபு சார் எல்லாரும் கூட நடிச்சிட்டேன். சார் தான் மெயின் நடிக்க முடியாமல் போச்சு. இப்போ என்னோட ஃபுல் கம்ப்ளீஷன் ஆகி போச்சு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா, தி சென்னை சில்க்ஸ்.